ஆத்மா கூட தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 56 சங்கீதம் 8 வசனத்தை முதலாவது நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த நாளுக்காக தியானித்துக் கொண்டிருந்த பொழுது தேவாவியானவர் கொடுத்த வசனம் 56 சங்கீதம் 8 வேத வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலேயும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கு, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். கடந்த வாரத்துல ஆராதனையில் இந்த வசனத்தை நம்ம மாறி மாறி இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்தோம். தேவனுடைய அதாவது தேவனுடைய ஒரு விசேஷத்தை தேவனுடைய துருத்தியில வைத்திருக்கிற காரியம் என்னன்னா கண்ணீரையும் தண்ணீரையும் வைத்திருக்கிறான்னு நம்ம தியானிதோம். அவருடைய திருத்தியில நாம் இன்னைக்கு நிச்சயமா ஒரே ஒரு காரியம் சொல்ல முடியும். வெளிப்படுத்தல் 7:17 கடைசி பகுதி நமக்கு இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்பதாக வேதத்துல வாசிக்கிறோம். நிச்சயமா நான் அதாவது நம்முடைய நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தடுவோம். நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை வைத்து கடந்த நாட்கள்ல நம்ம கடந்த வாரத்துல தியானிச்சோம். தேவனுடைய துருத்தியில கண்ணீரையும் தண்ணீரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தண்ணீர் எங்க வைத்திருக்கிறான்ற பகுதியை நீங்க வாசிக்கணும்னா யோபு 38:38 அந்த வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம். ஆனா இந்த நாளில நாம் தியானிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் தன்னுடைய துருத்தியில எங்க கவனிங்க பார்க்கலாம், தேவனுடைய துருத்தியில என்ன இருக்குது, உங்களுடைய என்னுடைய கண்ணீர் இருக்குது. சிறுமைப்பட்டவர்களின் கண்ணீர், விதவைகளின் கண்ணீர், இன்னும் நெருக்கப்படுகிறவர்களின் கண்ணீர், ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீர், திக்கற்றவர்களின் கண்ணீர், ஏழைகளின் கண்ணீர்னு எல்லா கண்ணீரும் எங்க வச்சிருக்கிறார்னா துருத்தியில கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே போல அந்த அடுத்த வசனத்துல நம்ம யோபுல வாசிக்கிறோம், ஆகாய துருத்தியில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார்? இன்னொரு காரியம், தண்ணீரையும் கர்த்தர் என்ன எதுல வச்சிருக்கிறாரோ துருத்தியில வைத்திருக்கிறாருன்னு நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் நம்முடைய துருத்தி எப்படி இருக்கிறது என்று நாம் தியானிக்க போகிறோம். இங்க நம்முடைய துருத்தின்னா இன்னைக்கு எல்லாரும் உங்க பக்கத்துல ஒரு வேலை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர்ல பாட்டில்ஸ் வச்சுட்டு நம்ம வச்சிருக்கிறோம். நான் பேசுறது இது துருத்தின்ற காரியம் கையில வச்சிருக்கிற காரியத்தை குறித்து நான் பேச போறதில்லை. ஏன்னா இதுல என்ன சொல்லப்படுற, இதுல இருக்கு சிலர் ஏதாவது நமக்கு வேண்டிய ஒரு காஃபி வச்சிருக்கலாம், இல்ல சிலர் என்ன வச்சிருக்கலாம், பிளாக் டீ வச்சிருக்கலாம், இல்ல சிலர் என்ன வச்சிருக்கலாம், ஜூஸ் வச்சிருக்கலாம், இல்ல தண்ணி வச்சிருக்கலாம், ஏதோ வச்சிருக்கணும்னா. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் கையில வைத்திருக்கிற காரியம் அல்ல, நம்முடைய துருத்தி அப்படின்னு சொல்லுகிற காரியம். நல்லா கவனிங்க, இல்லைன்னா அந்த காரியம் அது நமக்கு விளங்குவதற்கு ஏதுவாக இருக்காது. நம்முடைய துருத்தின்னு இந்த காலை பொழுதுல நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம் என்னன்னா, நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளம் எதால என்ன பண்ணப்பட்டிருக்கு, நிரம்பி இருக்கிறது. நம்முடைய துருத்தி, நம்முடைய சரீரமாகிய துருத்தி எதனால நிரப்பப்பட்டிருக்கு என்பதை இந்த காலை பொழுதுல தியானிக்க தேவாவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. இருதயத்தின் நிறைவுனால என்ன பண்ணுமோ வாய் பேசும். என்ன நிறைஞ்சிருக்குதோ அதுதான் என்ன பண்ணும், வரும். அப்போ என்ன காரியங்கள் நமக்குள்ள நிறையப்பட்டிருக்குது, எதனால நிறையப்பட்டிருக்க வேண்டும் என்று என்கிறத மிக ரத்தன சுருக்கமாக உங்களோடு கூட சில காரியங்களை இந்த நாளில் தியானிக்க தேவாவியானவர் கிருபை தருவாராக. நம்மில் என்ன நிரம்பி இருக்கிறது, நம்முடைய துருத்திகளை நம்ம எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை வேதத்தின் வெளிச்சத்தில் தியானிக்க தேவாவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, நிச்சயமாக அதாவது நம்முடைய சரீரமாகிய துருத்தி எதால நிரப்பப்பட்டிருக்கு, அதை நாம் இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. நம்முடைய துருத்திகள் சரியான விதத்தில் நிரம்பி இருந்தா தான் நம்முடைய ஜீவியத்தில் நன்மைகள் நிரம்பி இருக்கும். நம்முடைய மறுபடியும் சொல்றேன், நம்முடைய துருத்தி, நம்முடைய சரீரமாகிய துருத்தி எந்த விதத்தில் நிரம்பி இருந்து இருக்கிறதோ அதுதான் அதாவது நல்ல விதத்தில் அது நிரம்பி இருந்தா நல்லதை கொடுக்கும், கெட்ட விதத்துல நிரம்பி இருந்ததா அது என்னதான் கொடுக்கும், கெட்டதை தான் கொடுக்கும். அப்போ அந்த துருத்தியை குறித்து இந்த நாள்ல தியானிக்க தேவாவியானவர் கிருபை தருவாராக. உங்க துருத்தி எதால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆதியாகமம் 21:14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது
ஆதியாகமம் 21 14 15 துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு போதும் எல்லாரும் இங்க கவனிக்கலாம் துருத்தியிலிருந்த இங்க கவனிங்க பார்க்கலாம் அப்பதான் புரியும் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அது லிட்டரலா வச்சிருந்த அந்த பாட்டில் அந்த நீங்க ஒருவேளை பழங்காலத்து பைபிள்லாம் எங்க வீட்டில் இருக்கும் இன்னைக்கு அந்த பைபிள் எங்க டாடி வீட்டில் இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்ட்மேன் கலர்ல இருக்கும் கடைசி அஞ்சு பக்கத்துல நம்ம பழைய பைபிள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்து படம் இருக்கும் அதெல்லாம் இஸ்ரேல் தேசத்து படம் இருக்கும் ஒரு பையன் தோல்ல ஒரு ஒரு தோல் பையன் வச்சிருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும் சமாரிய ஸ்திரீ ஒரு ஒரு கிணத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த கிணறு படம் வச்சிருப்பாங்க இப்படி சில பிக்சர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அதுல வைத்திருக்கிறது அந்த அந்த நாட்கள் இருக்கிற பைபிள்ல பாத்திருக்கிறோம் இங்க வாசிக்கிற காரியம் வாசிக்கிறோம் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு கேவனிங்க அப்பதான் அது நல்லா புரியும் உங்களுக்கு தண்ணி செலவழிஞ்ச உடனே அவ செஞ்ச காரியம் என்னன்னா பிள்ளைய போட்டா இனிமே என்ன கிடையாது இனி நம்ம வாழ்றதுக்கு என்ன கிடையாது அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளையை போட்டு விட்டு என்ன பண்ணிட்டா அம்பு பாயும் தூரத்துக்கு அதற்கு பிறகு நடக்கிற கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் நல்லா கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா தண்ணீர் செலவழிந்த பின்பு முதலாவது சொல்ல வருகிற காரியம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை எந்த அளவுல வைத்திருக்கிறோம் அவளுடைய விசுவாசம் அவ்வளவுதான் தண்ணி செலவழிஞ்சிருச்சு இனிமே என்ன பண்ணாது அந்த பிள்ளை பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய போட்டுட்டு அவ கடந்து போகிறத பாக்குறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இருதயம் எதால நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதாவது விசுவாசத்தால நிரம்பி இருக்க வேணும் நல்ல விசுவாசத்தால் என்ன பண்ணப்பட்டிருக்கணும் நிரப்பப்பட்டிருக்க வேணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஏன்னா அவ போட்டு போயிட்டு அவ்வளவுதான் இனி நடக்கிறதுக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு இந்த ஒருவேளை இந்த வருஷத்தை ஆரம்பிச்சோம் டேஸ் எல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்குது எல்லாமே முடிஞ்சு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்னும் ஒரு 45 நாள் தான் இருக்குது இந்த வருஷத்தை நம்ம முடிப்பதற்கு ஏன்னா இவ்வளவு நாட்கள் நம்ம எவ்வளவோ பிரயாசப்பட்டோம் எவ்வளவு 300 நாட்களை கடந்து வந்துட்டோம் ஒன்றும் நடக்கல எதிர்பார்த்த காரியங்களா நடக்கல இனி என்னத்தை நம்ம வேற ஏதாவது ஒரு வழியை பார்த்து போவோமா என்ன செய்யலாம் பலவிதமான கேள்விக்குறிகள் பலவிதமான காரியங்கள் இனி என்னை விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது வழி இல்லை அதனாலதான் அந்த ஆகாரம் என்ன பண்ணிட்டான்னா கையில இருக்கிற துருத்தியில தீந்து போன பிறகு அந்த தண்ணீர் தீந்து போன பிறகு துருத்திய ஒரு பக்கம் போட்டாச்சு எதை போட்டாச்சு இன்னொரு பக்கம் பிள்ளையும் போட்டாச்சு ஹி வாஸ் கிராஸ்ட் அவளை விட்டு என்ன பண்ணானா அவள் கடந்து போகிறத வேதத்துல வாசிக்கிறோம் ஒருவேளை இந்த காலை பொழுதுல அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு உட்கார்ந்து இருப்பீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்ம உங்களையும் என்னையும் அப்படியே நட்டாற்றல விடுகிறவர் அல்ல உங்களுக்காக எனக்காக அதாவது அந்த குழந்தைக்காக ஒரு துறவை அந்த இடத்துல உண்டாக்குகிறத கர்த்தர் பாக்குறோம் இந்த இத்தனை நாட்கள் நடக்காத ஒரு பெரிய அதிசயத்தை என் குடும்பத்துல கர்த்தர் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் இதே தீர்வார்னு விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் உரபாலாபா ஷகதடதரபாலாபாலாபா உரபாலாபா ஷகதடதரபாலாபாலாபா உரபாலாபா ஷகதடதரபாலாபாலாபா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் நான் விசுவாசிக்கிறவன் என்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஹல்லேலூயா அவர் என்ன கடைசி வரைக்கும் என்ன நடத்துவார் ஹல்லேலூயா அப்படிப்பட்டவங்க தெரிஞ்ச பாடல் கைகளை தட்டி பாடுவோமா அவர் என்னை தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தேவன் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தேவன் இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டா இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டா தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவா தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவா தாங்குவார் தப்புவிப்பா ஏந்துவார் என் தேவன் தாங்குவார் தப்புவிப்பா ஏந்துவார் என் தேவன் ஹல்லேலூயா நிச்சயமா உங்களையும் என்னையும் தாங்கி வழி நடத்துவார் பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் முடிய செய்வதற்கார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அவளை போல ஒருவேளை ஆகார போல இருக்கிற சூழ்நிலையில ஒன்னும் இல்லை கையில இருக்கிறதெல்லாம் வித்தாச்சு கழுத்துல காதுல மாட்டி இருக்கிறதெல்லாம் வித்தாச்சு நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அது ஆனா வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாம் என்ன பண்ணனா அவன் விசுவாசித்தான்னு வேதத்துல வாசிக்கணும் ஒருவேளை நம்முடைய விசுவாசம் செத்த விசுவாசமா இருக்குதா அந்த காலை பொழுதுல
ஆனா ஒருவேளை நம்முடைய விசுவாசம் அற்ப விசுவாசமா இருக்குதா இல்ல பலவீனமான விசுவாசமா இருக்குதா ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே நல்ல விசுவாசத்தால இந்த காலை பொழுதுல என் இருதயத்தை நிரப்புன்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கத்த செய்வதற்கு ஆர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் செய்வார் என்பதுல எவ்வளவேனும் சந்தேகம் அல்லவே அல்ல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக நல்ல விசுவாசத்தால உங்களுடைய துருத்தி நிரம்பி இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் இந்த வசனத்துல இதே பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆதியாகமம் அதே 21:19 வாசிங்க ஆதியாகமம் 21:19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்பதாக வேதத்துல வாசிக்கிறோம் இப்போ மறுபடியும் என்ன பண்றானா துருத்தி என்ன பண்றா நிரப்புகிறாள்னு வேதத்துல வாசிக்கிறோம் தண்ணி பிடிக்கிற காரியம் அல்ல தண்ணியை என்ன பண்றோம் நம்ம நிரப்புகிற காரியத்தை இந்த வேத பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் முதல் காரியம் என்னன்னா தண்ணீர் அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் நல்ல விசுவாசத்தால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கணும் நிரப்பப்பட்டிருக்கணும்னு ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா தண்ணீர் எதற்கு அடையாளம்னா பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக வேத வசனம் சொல்லப்படுகிறது இன்னைக்கு நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற அனுபவம் அல்ல பரிசுத்தாவியில நான் என்ன பண்ணணும் நிரம்பி இருக்கணும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக பண்ணணும் பாத்தீங்களா நிரம்பணுமே ஆண்டவர நான் நிரம்பணும் சுவாமி நான் நிரம்பட்டும்னு கேளுங்க ஆண்டவர் உங்களையும் நிரப்புவதற்காக வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்களும் நானும் பெற்றிருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணாது அது போதாது நான் நிரம்பணும் சுவாமி ஆண்டவர்கிட்ட கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்கு ஆர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால தான் ஃபாதர் பெர்க்மன் ஐயா பாடும்பொழுது பாடுறான் கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழனுமே நான் மிதந்து மிதந்து மகிழனுமே வறுமையா போதகரே சொல்லுவோம் வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாகு வற்றாத ஜீவ நதியாகு ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே சொல்லுங்க ஜீவ தண்ணீரே ஓ ஆமே வற்றாத நதியாக வாழும் போதகரே ஆண்டவர்கிட்ட அந்த நாட்களில் கேளுங்க சமாரிய பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் என்ன பண்ணாது தாகம் உண்டாகாது எதை குறித்து சொல்கிறான்னா பரிசுத்தாவி பரிசுத்தாவி ஆகிய அந்த தண்ணீர் நமக்குள்ளே போகும் பொழுது அது நம்ம நிரம்பி இருக்கும் பொழுது அது பரிசுத்தாவியை அது காண்பிக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது இன்னைக்கு ஆண்டவர் என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிரப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அந்த அனுபவத்துக்கு நேராக நான் கடந்து போகணும் ஏன் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வைக்கிற காரியம் என்ன நீங்களும் நானும் என்ன பண்ணணும் நிரம்பணும் பரிசுத்தாவிக்குள்ள நிரம்பணும் ஏன்னா என்னுடைய பலத்தை வச்சு இனி அடுத்த வருஷத்தில் ஓட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓட முடியாது அடுத்த நாளையே நான் என்ன பண்ண முடியாது ஓட முடியாது இன்னைக்கு உம்முடைய பலன் வேணும் சுவாமி பரிசுத்தாவியாகிய உம்முடைய பலத்தினால நான் நிரப்பப்பட்டிருக்கணும் தகப்பனேன்னு கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் நிரப்புவதற்கார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் மட்டும் நான் என்ன பண்ணுவேன் நான் உங்களை நிரப்புவேன்னு அது மாத்திரமல்ல வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு தாகம் உள்ளவன் மேல தான் என்ன பண்ணுவார் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவேன்னு வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் எல்லார் மேலேயும் ஊற்றுறதில்லை யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ whoever thirst இன்னைக்கு ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக இன்னைக்கு ஆண்டர்கிட்ட இதுவரை இல்லாத விதத்துல இந்த வருஷத்துல சில காரியங்களை தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து நம்ம நினைச்சுக்கிட்டு ஆண்டவரை எப்பயுமே நினைக்கிறேங்க 24/7 அவர் தான் அது இல்ல உட்காரணும் சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் தேவனுடைய சன்னிதானத்துல உட்கார்ந்தாதான் அந்த நல்ல விசுவாசத்தினால நிரப்பப்பட முடியும் நல்ல அதாவது பரிசுத்தாவிக்குள் என்ன பண்ண முடியும்னா நிரப்பப்பட்டிருக்க முடியும் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த வருஷம் முடிவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் ஜப ஜீவியம்
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்க துருத்தி பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். உங்க துருத்தி நல்ல விசுவாசத்தால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக எதால என்னுடைய துருத்தி நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்? நியாயாதிபதிகள் 4:19 வேதவசனம். Judges 4:19. அவன் அவளை பார்த்து பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள் என்பதாக அந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எல்லாரும் இங்க கவனிங்க பார்க்கலாம். இந்த பகுதிகளில் அந்த அந்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரிஞ்ச சம்பவமாக இருக்கலாம். ஆனாலும் அதை விளக்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது, ஓடி தப்பிச்சுக்கு ஆனா எதிராளி தான். ஆனா யாருடைய வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டான்? இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், யாகேலுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டான். சிசேரா வந்துட்டு தப்பிச்சு ஓடி வந்தவன் வந்துட்டு என்ன கேட்கிறான்? அவளை பார்த்து எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறான். ஆனா யாகேல் என்னத்தை கொடுத்தான்னு வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, பால் துருத்தியை திறந்து என்ன பண்ணா, பாலை அவனுக்கு குடிக்க கொடுத்தாள்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய துருத்தி மூன்றாவது காரியம் பாலினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். என்னப்பா பால் என்பது? நமக்கு வேதம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? வசனத்தினால் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். 1 Peter 2:3 வாசித்து பாருங்கள். 1 Peter 2:3 நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத, திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சி, ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள் என்று சொல்லி அந்த பகுதியில வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க பார்க்கலாம். வசனத்துல நிரப்பப்பட்டிருக்கணும். அடிக்கடி நம்ம பாஸ்டர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அவரு நம்ம அடிக்கடி அந்த அந்த பாடி லாங்குவேஜ பார்த்துருக்கணும். இந்த மண்டைக்குள்ள என்னதான் இருக்குது? வசனம் இருக்குது. என் வாயிலிருந்து வேற என்ன வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கெடுத்தாலும் வசனமான்னு நிறைய போதகர்கள் அவரை பார்த்து கேட்கும்போது, சில இதுக்கெல்லாம் கூட வசனமான்னு சில விசுவாசிகள் அவர்களை பார்த்து கேட்கும்போது அவருடைய இன்னைக்கு ஏன்னா இத்தனை நாட்களை நான் ஓட்டின ஓட்டம்ல நான் முழங்காலில் நின்று வாசித்த அந்த வசனம் இன்னைக்கு எனக்கு வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் டஃபா இருந்தா கூட அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என் உள்ளத்துல போட்ட வசனத்தை நிரப்பப்பட்டிருக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது எல்லா நிலைகள்ல இந்த ஆணி அடிக்கிறது, ஆணியை பிடுங்கிறதுன்னு பல கதை பல காரியங்கள் இருக்கும். ஆனா நெத்திகளை வச்சு அடிச்சு கொண்டு போகணும்னா சத்ருவை அதமாக்குவதற்கு, ஏன்னா எல்லாத்தையும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயித்தார். இன்னைக்கு நமக்கு முன்பாக வருகிற சில போராட்டங்கள், நமக்கு முன்பாக வருகிற சில சக்திகள், ஆனா இன்னைக்கு வசனத்தினால நிரம்பி இருக்கிறபடினால, ஞான பாலாகிய வசனத்தினால நீங்க நிரம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாக சாத்தானை நீங்கள் நானும் தோற்கடிக்க முடியும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 12:11 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தன் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன பண்ணார்களோ ஜெயித்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், வசனத்தினால என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு காரியம் இன்னைக்கு இந்த காலை பொழுதுல நான் என்ன பண்ணட்டும்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையினால என்னுடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கட்டும் கேளுங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் நிரப்புவதற்காக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது எதுல நிரம்பி இருக்கணும்? சதமா சொல்லுவோம், நம்முடைய வாழ்க்கை எதால நிரப்பப்பட்டிருக்க வேணும்? நல்ல விசுவாசத்தால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது எதால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்?
பரிசுத்தாவிக்குள்ள நம்ம நிரம்பி இருக்கிற அனுபவம் வேணும், நிரப்பப்பட்டிருக்கணும். மூணாவது எதனால நிரப்பப்பட்டிருக்க வேணும்? வசனத்தினால நம்ம வாழ்க்கை நிரப்பப்பட்டிருக்கணும். வாட் இஸ் நம்பர் 4? நான்காவது நம்ம எதால நிரம்பி இருக்கணும்? 1 சாமுவேல் 10:3-4 1 சாமுவேல் 10:3-4 வாசிக்க கேட்கலாம். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுகசெய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். இங்கே வார்த்தை நமக்கு இந்த நாளினுடைய அந்த வசனத்தினுடைய கரு, நான் அதை மாத்திரம் சொல்லுகிறேன். சாமுவேல் சவுல்க்கு சவுலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். என்ன வார்த்தை சொல்லுகிறான்? திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரிப்பான். உங்களுடைய இருதயம் திராட்சரசத்தால நிரம்பி இருக்க வேண்டும். எதால நிரம்பி இருக்கணும்? திராட்சரசத்தால நிரம்பி இருக்கணும். இது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, திராட்சரசத்தால நிரம்பி இருந்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, சுக செய்தியை விசாரிப்பான்னு அந்த வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுதான். நம்ம துருத்தி திராட்சரசத்தால நிரம்பி இருந்தா நீ மற்றவர்களை விசாரிப்பாய். யார விசாரிப்பீங்க? நீங்க மற்றவர்களை விசாரிக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு கொடுங்க சுவாமின்னு நீங்க கேப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருவதற்கார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை அதாவது அவர் நம்ம உங்களை விசாரிக்கிறவர். அதை போல நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ ஒரு வியாதி படுக்கையில ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவங்களை என்ன பண்ணணும்? நம்ம அவர்களை விசாரிக்க வேண்டும். ஒருவர் துக்கத்தோடு இருக்கும்போது அவர்கள் என்ன பண்ணணும்? விசாரிக்கிற அந்த அனுபவம் வேணும். ஆனா சமீபத்தில் என்னை பார்த்து ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாங்க, ஆனா நீங்க பெரிய பாஸ்டர் மாதிரிலாம் இல்லைண்ணே, அவரு ஒரு வாரத்துக்கு எனக்கு 3 கால் பண்றாரு, நீங்க என்னைக்காவது 1 கால் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அதாவது த ஃபாதர்ஸ் ஹார்ட், அது தகப்பனுடைய உள்ளம், அவருடைய என்ன அதாவது நம்ம இங்க நின்று நம்ம பேசணும்னு மைக்க பிடிச்சோம்னா எல்லாத்துலயும் நம்ம தேறி இருக்கிற அனுபவத்தோடு சொல்ற காரியம் அல்ல. நானும் முதலாவது இந்த பாடம் யாருக்கு தான்? திஸ் இஸ் ஃபார் மீ, இது எனக்கு. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவ்வளவுதான் சொன்னாங்க. நீங்க ஒரு தடவை எப்பா எனக்கு நீ அதாவது தேவ சன்னிதானத்தை சொல்றேன், ஆனா அந்த குடும்பத்தை குறிச்சு நானும் என் மனைவியும் என்ன பண்ணும், டிஸ்கஸ் பண்ணும், பேசணும், ஜெபிச்சும், அதெல்லாம் இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணல, ஐ டிடன்ட் கால் ஹிம், அவருக்கு ஃபோன் பண்ணல, ஃபோன் பண்ணி விசாரிக்கல. ஆனால் அவங்க சொல்ற காரியம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணப்படுங்கணும், நல்ல திராட்சரசத்தால் நிரம்பி இருக்கும் பொழுது நீ மற்றவர்கள் என்ன பண்ணணும், விசாரிக்கிற இந்த அனுபவத்துக்குள்ள என நிரப்புங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் உங்களை நிரப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத வசனம் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதான். அப்போ அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்? இன்னைக்கு நமக்கு அந்த விசாரிக்கிற இந்த அனுபவத்தை ஆண்டவரன் எப்போனா நல்ல திராட்சரசத்தால் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், நிரப்பப்பட்டிருக்கும் போது அது திராட்சரசம், அது யாருது, அந்த எல்லா நிலைகள்ல அது இயேசுவை காண்பிக்கிறது. அந்த வாசனையே என்ன பண்ணுவோம்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் நம்ம நடத்தும் என்பதுல சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இதுல இந்த திராட்சரசத்தினுடைய அடுத்த குணாதிசயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 16:20 வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 16:20 வேத வசனம். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதியின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஈசா என்ன பண்றான், எடுத்து சவுலுக்கு அனுப்பினான்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் தாவீதின் வசமாய் ஈசாய் சவுலுக்கு அனுப்பினான். உன் துருத்தி திராட்சரசத்தால நிரம்பி இருந்தா அன்பின் வெளிப்பாடு இருக்கும். நீங்க மற்றவர்களுக்கு ஒரு பெரியவங்களை போய் பார்க்க போறோம், அப்பா பையன்ட்ட ஈசாய் தாவீதுட்ட என்ன கொடுத்து அனுப்புறாரு, ஒரு துருத்தி திராட்சர. இன்னைக்கு நீங்க என்னங்க எல்லாம் திராட்சரசம் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல அது முக்கியமான காரியம். நம்ம ஊர் வழக்கம் என்ன, ஒரு பாக்கெட் ஸ்வீட்டோ
இல்லனா என்ன என்ன பண்ணுவோம் காரமோ இல்லனா பழம் வாங்கிட்டு போவோம் யார் வீட்டுக்கு ஆனா இஸ்ரவேல் தேசத்துல இல்லனா ஒரு ஜூவிஷ் ஒரு யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படினு சொன்னா எதை ஃபர்ஸ்ட் கொண்டு போவாங்க மரியாதை निमित्त யாருக்காவது கொண்டு போணும்னு சொன்னா அவங்க எதை எடுத்துட்டு போறாங்க திராட்சை ரசத்தை எடுத்து போவாங்க அப்போ இந்த திராட்சை ரசத்தால நிரம்பி இருந்தா நீ மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவீங்க மரியாதை செலுத்துவாய் அதுதான் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்கும் நான் மரியாதை செலுத்துறேனா அவங்க எனக்கு மரியாதை செலுத்தட்டும் நான் அப்படி சின்னவங்களோ பெரியவங்களோ நான் முதலாவது என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டேன் அப்போ என்ன பண்ணுவேன் முதலாவது என்ன பண்ணுவேன்னா நான் கைகளை என்ன பண்ணுவேன்னா நான் அவங்களை ஸ்தோத்திரம் பண்ணுகிற வழக்கம் உண்டு அதை நம்ம தொட்டில் பழக்கம் அது சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில காரியம் நிரம்பி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அந்த அனுபவத்துக்குள்ளே போக முடியும் அது எப்படி அது பரிசுத்தாவில் நிரம்பி இருக்கும்போது வசனத்தில் நிரம்பி இருக்கும்போது நல்ல விசுவாசத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை திராட்சரசத்தால் நிரம்பி இருக்கும் பொழுது நீ மற்றவர்களை விசாரிப்பாய் மரியாதை செலுத்துவாய் இன்னைக்கு ஆண்டவர் அந்த அனுபவம் இதுவரைக்கும் இல்லாமல் இருக்குன்னு சொன்னா எனக்கு கொடுங்கன்னு நீங்க கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு ஆர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மாத்திரமல்ல இந்த வசனத்தை வாசிக்க வேணாம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க ரெஃபரன்ஸ் சொல்றேன் 1 Samuel 25:18 தொடங்கி 35 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க விசேஷமாய் அதுல சொல்லணும்னா 18 27 35 இந்த பகுதியெல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது அபிகாயில் என்ன பண்ற அப்படின்னு சொன்னா ரெண்டு துருத்தி திராட்சை ரசத்தை எடுத்து இப்பொழுதும் உமது அடியான் என் ஆண்டவருக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி தாவீதுக்கு கொடுக்கறது அந்த பகுதியில் வாசிக்கணும் தாவீது அபிகாயில் கையிலே வாங்கி கொண்டு அபிகாயிலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான் நீ சமாதானத்தோடு கூட வீட்டுக்கு போன்னு சொல்றான் இங்க இவங்கெல்லாம் கவனிங்க இங்க கவனிங்க பார்க்கலாம் போய் ஒரு உதவிக்காக தாவீது ஒரு ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது அபிகாயலினுடைய கணவர் நாபால் அந்த இடத்துல என்ன பண்ணுறான் இவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ணலன்னா அவங்க காய்மக்காரமாக இருந்தால் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை ரொம்ப அதாவது தாவீது எல்லாத்தையும் கூட்டுட்டு ஒரு அதாவது ஒரு நாய் கூட இருக்கக்கூடாதுன்னு நாபாலுடைய அதாவது அந்த சரித்திரத்தையும் அழிக்கணும்னு என்ன பண்ணுறான் கிளம்புற நேரத்தில் தான் அபிகாயல் என்ன பண்ணுறானா துருத்தி திராட்சை ரசத்தோடு இங்க யார்கிட்ட வருகிறா இங்க தாவீத் அண்டை வருகிறத பாக்குறோம் இன்னைக்கு நீங்க திராட்சை ரசத்தால உங்க வாழ்க்கை நிரம்பி இருந்தீங்கன்னா மற்றவர்களோடு கூட நீ சமாதானமாய் போவாய் வார்த்தை தான் நமக்கு சொல்லப்படுது சமாதானமாய் போவாய் சமரசமாய் போவாய் உன் துருத்தி திராட்சை ரசத்துல நிரம்பி இருந்தா எல்லாரோடும் சமாதானம் பண்ணிக்கொள்வாய் எல்லாரோடும் கூட சமாதானமா இருக்கிறோமா இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக எல்லாரோடும் கூட சமாதானமா இருக்கிற நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவருடைய காரியம் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அதுதான் இன்னைக்கு திராட்சை ரசத்தால நிரம்பி இருந்தா தான் என்ன பண்ணணும்னா நீ எல்லாத்துக்கும் கூட சமாதானம் இருப்பான் இந்த இடத்துல இருந்து சொல்றேன் யாருக்கிட்டையும் சில மேல கொஞ்சம் அதெல்லாம் இந்த அந்த செகண்ட்ல வந்து போயிடும் ஆனா சொல்ல உண்மையா சொல்ல முடியும் ஒருத்தர் மேல கூட எனக்கு என்ன கிடையாது மனக்கசப்பே கிடையாது ஒருத்தர் மேல கூட என்ன பண்ண என்ன கிடையாதுன்னா எனக்கு ஐயோ இவங்கள காயமக்காரமா எனக்கு ஒரு சான்ஸ் வரும்பாருன்னு என்ன பண்றது கிடையாதுன்னா நினைக்கிறது இல்லை கர்த்தர் எல்லாவற்றையும் ஏன்னா நம்ம எதையும் கொண்டு வந்தது இல்லை எதையும் கொண்டு போறது இல்லை எல்லாத்துக்கூடிய என்னதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இன்னைக்கு அவர் இன்னைக்கு ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் நான் இன்னைக்கு எங்க முன்னாடி ஒரு வேலை ரஸ்கின் என்ன உட்காந்துருக்காருன்னா வாழ்க்கையில நான் உங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா எனக்கு ஆண்டவர் அங்க பரலோகத்தில் ஒரு சீட்டு போட்டு வச்சிருப்பாரா நிச்சயமா கிடையாது நெவர் இன்னைக்கு ஆண்டவருடைய இன்னைக்கு இல்ல அவரை வெளியில பார்க்கும்போது அண்ணே எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அவரை பத்தி ஒரு வஞ்சகம் எனக்குள்ள இருந்தாலும் என்ன என்ன பண்ண மாட்டாருன்னா எனக்கு பரலோகம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க லெட்ஸ் லிசன் அதை நல்லா நம்முடைய ஆவியில நம்ம நன்கு அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் இன்னைக்கு எதுவும் என்ன என்ன பண்ணாதுன்னா அப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக கொண்டு போகாது பிரியமானவர்களை அப்போ எல்லாத்துக்கூடையும் சமாதானமா இருக்கணும் எல்லாத்தோடையும் சமாதானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அதுதான் வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் திராட்சை ரசம் நமக்கு நிரம்பி இருந்தா மூன்று காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அது என்ன என்னென்ன காரியங்களை நம்ம பார்த்தோம் நீ மற்றவர்களை விசாரிப்பாய் இரண்டாவது காரியம் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவாய் மூணாவது காரியம் சமாதானமாய் சமரசமாய் போவாய் அப்படிதான் இந்த பகுதியில வாசிக்கணும் அடுத்த காரியத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது முதலாவது நம்ம பார்த்தோம் முதலாவது காரியம் நம்ம தண்ணீர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன நல்ல விசுவாசத்தால நிரம்பி இருக்க வேணும் பரிசுத்தாவில நிரம்பி இருக்க வேணும்
பால் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? வசனத்துல நிரம்பி இருக்க வேண்டும். மூன்றாவது திராட்சை ரசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நீ மற்றவர்களை விசாரிப்பாய், மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவாய், எல்லாத்தோடையும் நீ சமாதானமாய் போவாய். அதுதான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். வாட் அபவுட் தி நெக்ஸ்ட், அடுத்த காரியம் என்ன? இன்னும் அதாவது இன்னொரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். வேதத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது 119 சங்கீதம் 82-83 வசனங்களை வாசித்து பாருங்கள். 119 சங்கீதம் 82-83 வசனங்கள். எப்பொழுதும் என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போய். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. புகையில் உள்ள துருத்தியை போலானேன், புகையில் உள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன், உம்முடைய பிரமாணங்களையோ மறவேன். எல்லாம் இங்க கவனிங்க பார்க்கலாம். கவனிங்க, புகையில் உள்ள துருத்தியை போலானேன். புகை வந்துச்சுன்னா நமக்கு என்னவா இருக்குங்க? கண்ணெல்லாம் என்னவாகும்? எரிச்சல் ஏற்படும். கண்ணெல்லாம் என்னவாகும்? எரிச்சல் ஏற்படும். புகை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒன்று எரிச்சல் ஏற்படும், புகையினுடைய அனுபவம் எரிச்சலை கொடுக்கும். ரெண்டாவது, புகை அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருந்தா அந்த இடம் என்னவாயிரும்? டஸ்ட். அந்த இடம் எல்லாம் என்னவாயிரும்? கருப்பா இருக்கும். கிச்சன்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அது என்னவாயிரும்? அழுக்காயிரும். அந்த இடம் எல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் ஆயிரும். காரணம் என்ன? புகை என்ன பண்ணிடும்? அது போல நம்முடைய வாழ்க்கை எரிச்சல் இல்லைன்னா தேச்சரவற்ற வாழ்க்கை இல்லைன்னா அழுக்கு படிந்த வாழ்க்கையை நீங்க அப்புறப்படுத்த வேண்டும். அந்த கருமையானவர்களே, நம்முடைய காரியம் புகையில் உள்ள துருத்தி அப்படின்றது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா அதுதான், மற்றவர்களுடைய குறைகளை காண்கிற கண்களும் கேட்கிற காதுகளும் வேண்டாம். இன்னைக்கு அது மாத்திரமல்ல, எரிச்சல் அற்றவர், அதாவது எரிச்சல் தேற்றரவற்ற இசை, அதாவது இளைப்பாறுதல் அற்றவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய குறைகளை காண்கிற கண்களும் மற்றவர்களுடைய குறைகளை கேட்கிற காதுகளும் வேண்டாம் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இன்னைக்கு உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும்னா த வேர்ட் ஆஃப் கம்ஃபர்ட், ஆறுதலான வார்த்தைகள், அதாவது த வேர்ட் ஆஃப் கரேஜ், தைரியமான வார்த்தைகள் இன்னைக்கு புறப்பட்டு வரணும். எப்போ அப்படின்னு சொன்னா, புகையில் இருக்கக்கூடிய துருத்தியா இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட வார்த்தை வராது. உங்களுடைய துருத்தி நல்ல நல்ல ரசத்தினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கன்க்ளூஷனா நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 9:17 இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு 9:17 வேத வசனம். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள். அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த வருஷம் முடிவதற்குள்ள உங்களுடைய என்னுடைய துருத்தி புது ரசத்தால நிரப்பப்பட்டிருக்கட்டும். ஆண்டவருடைய கேளுங்க, நீ புது ரசத்தால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே கேளுங்க, அதாவது பைபிளில் இன்னொரு இடத்துல இப்போ வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. யோசுவா 9:4 நோட் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை ரச துருத்திகள்னு வேதத்தில் வாசிக்கிறோம். பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை ரச துருத்திகள். அப்போ பழைய, அதாவது பழைய ரசம் உள்ள துருத்திகளை மாற்றுங்க. உங்களுடைய இருதயம் என்னவாகட்டும்? புதிய துருத்தியாக மாறட்டும். புது ரசமாக உங்களுடைய ஜீவியம், என் ஜீவியம் புது ரசத்தால நம்முடைய ஆத்மா நிரப்பப்பட்டிருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டர்கிட்ட நீங்க கேட்கும் போது, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், புது கிருபை இறங்கி வருகிறது, புது பலன் இறங்கி வருகிறது, எல்லாம் புதிதாயினன்னு வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு நான் புது, அதாவது புது துருத்தியாக மாற வேண்டும், புது ரசத்தால நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்னு விசுவாசிக்கிறேன். புது ரசத்தால நான் நிரப்பப்பட்டுட்டோம்ப்பா, புது துருத்தியாக ஆண்டவரே ஜீவியம் இருக்கட்டும் சொல்றோம். ஹாலேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை பொழுதுல பாதம் தண்ணீர் நமக்கு தண்ணீரால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்னா, தண்ணீர் என்பது எதை காண்பிக்குது? நல்ல விசுவாசத்தால நிரம்பி இருக்க வேண்டும். பரிசுத்தாவியில நம்ம நிரம்பி இருக்க வேணும். இன்னைக்கு பரிசுத்தாவியில நிரம்பி இருந்தீங்கன்னா நமக்குடைய நம்முடைய காரியம் என்னன்னா, எல்லா நிலைகள்ல எல்லாவற்றையும் கடந்து போவதற்கு அது நமக்கு பலனாக மாறுகிறது. மாத்திரமல்ல, பாலால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பால் என்பது எதை காண்பிக்குது? வசனத்துல நம்ம நிரம்பி இருக்க வேணும். மூன்றாவது, திராட்சை ரசம், மற்றவர்களை நீ விசாரிப்பாய், மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவாய், மற்றவர்களோடு சமாதானமாய் போவாய். கடைசி காரியம், புகையில் உள்ள துருத்தி
எரிச்சல் இல்லனா இன்னைக்கு கோபமான வார்த்தைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டான்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அழுக்கு படிஞ்ச வாழ்க்கை வேண்டாம். அத ஆண்டவருடைய சன்னிதானத்துல இன்னைக்கு ஆண்டவர் கேளுங்க, நான் புது துருத்தியா மாறட்டும் ஆண்டவரே, புது ரசமாக நான் மாறட்டும்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிரப்பி அனுப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து ஹாலேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனு. ஹாலேலூயா நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே. ஹாலேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனு. ஹாலேலூயா ஒரே ஒரு விசை. ஹாலேலூயா தேங்க் யூ லார்ட். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க சொல்லுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க சொல்லுவோம், நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா உங்க ஓ நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க சொல்லுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான், மூழ்கணுமே ஆவியின் நதியில், மூழ்கணுமே, மூழ்கணுமே நான், மூழ்கணுமே ஆவியின் நதியில், மூழ்கணுமே, நிரம்பணுமே, நிரம்பணுமே நான், நிரம்பணுமே பரிசுத்த ஆவிய, நிரம்பணுமே சொல்லுங்க. ஓ ராபா கே தே 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 ரே வாயிலா தரும் ஒரே ஒரு நிமிடம். ஓ நிரம்பணுமே நான், நிரம்பணுமே ஆவியினாலே, நிரம்பணுமே, நிரம்பணுமே நான், நிரம்பணுமே வல்லமையாலே, நிரம்பணுமே, நிரம்பணுமே நான், நிரம்பணுமே ஆவியினாலே, நிரம்பணுமே சொல்லுவோம், நிரம்பணுமே நான், நிரம்பணுமே வல்லமையாலே, நிரம்பணுமே சொல்லுங்க, நிரம்பணுமே நான். நன்றி செலுத்துவோம். துருத்தி எப்படி நிரம்பி இருக்குது, எதனாலே நிரம்பி இருக்கிறோம் என்ற ஒரு நல்ல வார்த்தையை கேட்டோம். விசுவாசத்துல நிரம்பி இருக்கிறதா, அல்லது வசனத்துல நிரம்பி இருக்கிறதா, பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறதா, மற்றவர்களை விசாரிக்கிறதுல நாம் நிரம்பி இருக்கிறோமா, ஒரு நிரம்பின அனுபவத்திலே நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்வோம். எல்லாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹாலலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உடைய கிருபை இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, தாசோதிக்கப்பட்ட ஆராதனை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாடல்கள் பாடி நாங்கள் ஆராதித்தோம் ஐயா. தொடர்ந்து நல்ல கத்தோடைய வார்த்தை கேட்கக்கூடிய கிருபைகளை தந்து அதற்காக நன்றி, 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 நன்றி ஆண்டது. எங்களுடைய துருத்திங்கிறதான அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தை குறிக்கிறது. எங்களுடைய இருதயத்தின் நிறைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரே 4 பாயிண்ட் நாங்கள் கேட்டோம் ஐயா. அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் நாட்கள் விசுவாசத்தில் நிறைந்திருக்கிறோமா, அல்லது ஆண்டவரே உங்களுடைய வசனத்தினால் எங்களை நாங்கள் நிரப்பியிருக்கிறோமா, அல்லது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தில் நாங்கள் நிரம்பியிருக்கிறோமா, அல்லது மற்றவர்களை விசாரிக்கிற
நாங்கள் நிரம்பி இருக்கிறோமா அல்லது அழுக்கு படிந்த இருதயத்தோடு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோமா ஆண்டவரே நல்ல வார்த்தையை கேட்டதுக்காக நன்றி தகப்பனே ஒவ்வொரு வார்த்தை கேட்டதான அன்பு பிள்ளையை கர்த்தன் கண்டு ஆசீர்வதிப்பீராக இந்த வார்த்தை நிமித்தமாக நிரம்பி இருக்கிற அனுபவத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக வார்த்தை வசனத்தை கேட்ட பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் கிருபை இருக்கட்டும் வசனத்தை பேசினதான நம்முடைய மகனையும் கூட கர்த்தன் அதிகமாக எடுத்து பயன்படுத்த போற தேவனுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறபடியா எல்லா கன மகிமையும் அப்பா ஒருவருக்கு செலுத்துகிறோம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகலாரங்களை மறவாதே ஆமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் காவலும் பாதுகாப்பும் பராமரிப்பு பார்த்து வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா சொல்லுவோமா அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ